வணக்கம். பத்து மணி செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நன் பாரத்தின் மயில் வாகனம். சீமெந்தின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 50 கிலோ எடையுள்ள சீமெந்த மூடை ஒன்றின் விலையை 93 ரூபாவால் அதிகரிக்க சீமெந்த நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. இதனையடுத்து 50 கிலோ சீமெந்த மூடை விலை 1098 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மா கிலோ ஒன்றின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க செரண்டிப் கோதுமை மா ஆலை நிறுவனம் தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. லாப் எரிவாயு நிறுவனமும் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலையை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோ சிலிண்டர் 984 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 2840 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 393 ரூபாவால் உயர்த்தப்பட்டு புதிய விலையாக 1136 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லிட்ரோ எரிவாயுவின் விலையும் அதிகரித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய அறிவிப்பின்படி 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 2750 ரூபாவாகும். இதன் முந்தைய விலை 1493 ரூபாவாகும். இதன்படி 1257 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதேபோன்று 5 கிலோ எரிவாயுவின் விலை 598 ரூபாவிலிருந்து 503 ரூபாய் அதிகரித்து 1101 ரூபாவாகவும் 2.5 கிலோ எரிவாயு 289 ரூபாவிலிருந்து 231 ரூபாவால் அதிகரித்து புதிய விலையாக 520 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் உத்தரவை மீறிய மேலும் 85 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 85 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2020 அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுகளுக்காக மொத்தம் 80,560 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல்மாகாணத்தின் எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள 13 உள்நுழையும் மற்றும் வெளியேறும் சோதனை சாவடிகளில் நேற்றைய தினம் 1367 வாகனங்களில் பயணித்த 2372 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்களில் உரிய காரணமின்றி 157 வாகனங்களில் பயணித்த 273 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். 12 வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியொருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 12 வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியொருவர் நேற்று மொனராகலை நீதவான் நீதிமன்றத்தால் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டு சின்னப்பனங்காட்டைச் சேர்ந்த கதிரவேலு கபிலன் என்ற 29 வயதுடையவரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவராவார். கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இவர் PCR பரிசோதனைகளை அடுத்து நேற்று மதியம் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு உறவுகளுடன் இணைந்துள்ளார் என குடும்பத்தின் தெரியப்படுத்தியுள்ளனர். இவர் கடந்த 20/5/2009 அன்று போர் நிறைவுக்கு வந்த பின்னர் விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருந்தார் என்ற சந்தேகத்தின் பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சுமார் 1.5 வருடகாலம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த 15/2/2011 அன்று மொனராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு சிறைச்சாலை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். கடந்த 12 ஆண்டுகளாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்திரங்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கவில்லை. இந்நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி பஞ்சாட்சரம் நீதிமன்றில் தர்க்க நியாயங்களை சுட்டிக்காட்டி கபிலனின் விடுதலை உறுதி செய்யுமாறு மன்றில் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த தமிழ் அரசியல் கைதிக்கு எதிராக குற்றத்தை ஒப்புவிக்க போதிய சாட்சி ஆதாரங்கள் காணப்படாத காரணத்தை கூறி அவரை நிரபராதி என விடுதலை செய்துள்ளது. தேவான் சேவைகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேபால் சேவைகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள பேபால் பிராந்திய அலுவலகங்களை அரசாங்கம் அணுகியுள்ளது என மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் TMJYP பெர்னாண்டோ தெரிவித்தார். தற்போது வெளிநாட்டு கட்டணங்களை மட்டுமே பேபால் வழியாக செலுத்த முடியும். பேபால் மூலம் இலங்கைக்கு பணம் செலுத்த முடியாது. இந்த சேவைகளை விரைவில் பெற முடியும் என்று அரசாங்கம் நம்புகிறது. பணம் செலுத்தும் சேவையை பெறுவதற்கும் வழங்குவதற்கும் இலங்கை தரப்பில் எந்த தடையும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற சிறப்புரிமையை புரிந்து கொள்ளாது கிழக்கு மாகாண ஆளுநர் செயல்பட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஸ்பானியன் குற்றம் சாட்டியுள்ளார்.
கிழக்கு மாகாண ஆளுநர் நாடாளுமன்றில் ஆற்றும் முறைகளை விசாரிக்க கோருவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை மீறல் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ர. சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின்போது அவர் இவ்வாறு குற்றம் சாட்டினார். பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் போலீசாரிடம் சுயாதீனமான ஒரு விசாரணை கேட்டிருக்கிறார். வியத் மக என்று சொல்லப்படும் இந்த புத்திஜீவிகளுடைய அமைப்பை சேர்ந்தன்னு சொல்லப்படும் இந்த இந்த பெண்மணி பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை என்றா என்னென்று கூட தெரியாமல் இவ்வாறாக நடந்து கொள்வது மிக கவலையான ஒரு விடயம். இது கிழக்கு மாகாண ஆளுநர் முதலாவது தரவில்லை, கிழக்கு மாகாண ஆளுநரை பொறுத்தளவிலே முற்றும் முழுதாக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுடைய விடயங்களை சரியான வகையிலே கையாளாத ஒருவர்கள்தான் சொல்ல வேணும். என்றால் கடந்த காலத்திலே இந்த மயிலத்தமாடு மாதவன பிரச்சனையிலே அவர்களுடன் பேசிய விடயங்கள், அவ அதில் அவருடைய அணுகுமுறைகள், இந்த மண் மாஃபியாவை கட்டுப்படுத்தல அவருடைய அணுகுமுறைகள், அவர் மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்துக்கு வந்து அவர் நடந்து கொள்ற விதங்கள், இது அனைத்தும் பார்க்கும் பொழுது அவர் தமிழ் பேசும் மக்கள் கிழக்கு மாநிலத்திலே 80% வாழும் 80% மேலதிகமாக வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய நலனை விட ஏனையவர்களுடைய நலனை தான் அவர் சிந்திக்கிறார் என்றது மிக தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. போலீஸை சேர்ந்தவர்கள் வந்து சீனியர் டிஐஜி என்னிடம் கேட்கும் பொழுது நான் இந்த செய்தியை பார்த்திருக்கவில்லை. இந்த கிழக்கு மாகாண ஆளுநருடைய செயல்பாடுகள் போலீசாரையும் கஷ்டப்படுத்துற ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்குள்ள தள்ளுற விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் பாராளுமன்றத்திலே நான் பேசிய ஒரு விடயத்தை இவ்வாறு விசாரணை செய்யுமாறு சொன்னால் இனி வரும் காலங்களிலே பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு பயப்படுவார்கள். கடந்த காலத்திலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனவாத அரசியலை செய்தன்னு சொல்லி அவர் செய்தியிலே கொடுத்தது என்னுடைய பெயரை சொல்லி அதையும் பாராளுமன்றத்திலே ஒரு சிறப்புரிமை மீறல் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தும் கூட இதுவரைக்கும் அதுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஜனாதிபதி மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் பிரஜை மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். 72வது ராணுவ கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனுராதபுரம் சாலியப்புறவில் உள்ள கஜபா படைப்பிரிவின் கட்டளை தலைமையகத்தில் கோட்டாபய ராஜபக்சே கிரிக்கெட் மைதானத்தை நேற்று திறந்து வைத்தார். ஜனாதிபதியால் திறக்கப்பட்ட நினைவு படிகத்தில் சிங்களம் மற்றும் ஆங்கிலத்திலேயே எழுதப்பட்டிருப்பதுடன் அதில் தமிழ் இடம்பெறாததை அடுத்தே குறித்த பதிவை தனது டுவிட்டர் பக்கத்தில் மெனோ கணேசன் எம்பி பதிவிட்டுள்ளார். விளையாட்டரங்காக இருக்கலாம், விளையாட்டாகவே இருக்கலாம், அன்னை இலங்கையின் பேரில் முதல் பிரஜை அரசமைப்பின் மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும். அடுத்த 3 வருடங்களில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே செய்யப்போகும் பிழை திருத்தங்களில் மொழிக் கொள்கையை பின்பற்றுவதும் ஒன்றாயிருக்க பிரார்த்திக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சர்வதேசத்தின் விளையாட்டு மைதானமாக மாறியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசாகர கவலை வெளியிட்டுள்ளார். முறையான கொள்கையொன்று இல்லாததால் நாடு பல்வேறு பிரச்சினைக்கு ஆளாகியிருக்கிறது. அதனால் சர்வதேச நாடுகளின் விளையாட்டு மைதானமாக இலங்கை மாறியிருக்கிறது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசாகர தெரிவித்துள்ளார். தமது நாடு இன்று சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற சர்வதேச நாடுகளின் விளையாட்டு மைதானமாக மாறியிருக்கிறது. முன்னாள் பிரதமர் ஸ்ரீமா பண்டாரநாயக்க எமது நாட்டின் சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொண்டே அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு வந்திருந்தார். நாட்டுக்காக பல தியாகங்களை மேற்கொண்டு நாட்டை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். பண்டாரநாயக்காவின் கொள்கையே அவர் முன்னெடுத்து சென்றார். ஆனால் இன்றைய அரசியல் நடவடிக்கைகளால் மக்களுக்கு அரசியல் கசப்பாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களுக்கு நல்லெண்ணம் இல்லை. நாட்டில் பாரிய அளவில் உரம் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. உரம் இல்லாமல் நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் விவசாயிகள் தங்களது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றனர். இதற்கு விரைவாக தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்வரும் போகத்துக்கு உரம் இல்லாமல் உற்பத்திகள் புரட்சியடையும் அபாயம் இருக்கிறது. என்றாலும் எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் உரம் பிரச்சினைக்கு தீர்வாக இந்தியா சீனாவிலிருந்து உரம் கொண்டு வருவதற்கு கலந்துரையாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து உரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் எங்களிடம் உரம் பெறுவதில்லை என சீனா கேள்வி கேட்கின்றது. எமது உரம் பிரச்சினை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சினையாக இருக்கிறது. அதனால் இந்தியாவும் சீனாவும் எமக்கு பலவந்தமாக எமக்கு உரம் விளங்கும் நிலைமைக்கு எமது நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழுநோக்கு கொண்ட கொள்கையுடன் நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்தார். அதற்காக நாட்டில் இருக்கும் முன்னணி தலைவர்கள், கட்சிகள் மற்றும் ஊழல் மோசடி இல்லாத தலைவர்களை இணைத்துக் கொண்டு முறையான கொள்கையுடன் எதிர்கால பயணத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்கான பொறுப்பு எமது தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
वनमुरे कटकोल मेल सब्रहमुव मत्तिय वडमेल मेट्टुं वडक्कु माहानंगलिलुं काली मेट्टुं मात्तरी मावट्टंगलिलुं अवपोदु मलयो अल्लदु इडियुडन कूडिय मलयो पेय्यक्कूडिय साध्यम काणप्पडुवदाग वळिमंडलवियल तिणैक्कळम् तेरिवित्तुळ्ळदु मेल सब्रहमुव मत्तिय मेट्टुं वडमेल माहानंगलिलुं काली मेट्टुं मात्तरी मावट्टंगलिलुं सिल इडंगळिल 75 मिलीमीटर अळवान ओरळवु पलत्त मळै वीळ्चि एदिर्पार्क्कप्पडुगिरदु वडमत्तिय माहानत्तिल सिल तडवैगळ् मळै पेय्युम एन एदिर्पार्क्कप्पडुगिरदु प्रदेश सी इंडल अल्द मलयो अल्द इूडियो मलयो पेयकूम का मत्य मेलिनाटे सरीवट मध्य अवपोद மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் காங்கிசன்துறையிலிருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் காலியூடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் புத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளும் காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடத்தியலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே தனக்கு அரசியல் அனுபவம் குறைவு என்பதால் பிரதமர் முன்வைத்து ஏனைய அனுபவமிக்க அமைச்சர்களுடன் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளதன் மூலம் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தோல்வி அடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐக்கியதேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனவே 20வது திருத்தத்தை ரத்து செய்து அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை நிர்வகித்து செல்ல வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட காணொலி பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே அமைச்சர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் ஒருபோது அவருக்கு அரசியல் அனுபவம் வரையறுக்கப்பட்டவை என்றும் எனவே பிரதமர் முன்வந்து அரசியல் அனுபவம் மிக்க அமைச்சர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது சிறந்த ஒரு நிலைப்பாடாகும். காரணம், 20வது அரசியலமைப்பு திருத்தம் தோல்வி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த திருத்தத்தின் காரணமாக அமைச்சரவை அரசியலமைப்பு இல்லாமல் போனது. பொருளாதாரத்திலும் கொரோனாவிலும் அரசாங்கத்திற்குள் ஒரு அரசாங்கம் காணப்பட்டது. அதேபோன்று அரசு விலை தொடர்பிலும் அரசாங்கத்திற்கு வெளியில் அரசாங்கம் ஒன்று காணப்பட்டது. இதன் பிரதிபலன் என்ன? நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக இல்லாமல் போனது. எதிர்பார்ப்புகள் சரிவடைந்தன. அவ்வாறு எனில் இந்த முறைமையின் மூலமாக சாதகமான பிரதிபலன் கிடைக்கவில்லை. எனவே ஜனாதிபதி தெரிவித்ததை போன்று சம்பிரதாய அமைச்சரவை நிர்வாகத்திற்கு செல்வது சிறந்தது. எனவே 20வது திருத்தத்தை ரத்து செய்து அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை நிர்வகித்து செல்ல வேண்டும். ஜனாதிபதியும் 19வது திருத்தத்தின் கீழே தெரிவு செய்யப்பட்டார். அதேபோன்று பாராளுமன்றமும் 19வது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்காகவே தெரிவு செய்யப்பட்டது. 19வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமைச்சரவை பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும். 20வது திருத்தத்தின் காரணமாகவே பாராளுமன்றம் பிளவடைந்தது. எனவேதான் எதிர்க்கட்சி மற்றும் அதற்கு அப்பாற்பட்டவர்களின் நம்பிக்கை குறைவடைந்தது. அரசாங்கம் 19வது திருத்தத்தை முன்வைக்குமாயின் அதன் பின்னர் பாராளுமன்றத்திற்கு மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. எனவே இது தொடர்பில் அரசாங்கம் எதிர்க்கட்சியுடன் கலந்துரையாடி இலக்கப்பாடொன்று எட்டி பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். இது எம் அனைவருக்கும் பொருந்தும். அதேபோன்று கோவிட் தொற்றின் காரணமாக ஏற்பட்டு ஏனைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதும் அத்தியாவசியமாகும். ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகையும் பாதுகாக்கப்பட வேண்டும். எம்மால் இதனை செய்ய முடியுமெனில் சிறுபான்மையினரது பிரச்சனைகளை தீர்த்து வலுவாக இலங்கையின் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். எனவே 20வது திருத்தம் தோல்வி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளமையை வரவேற்கிறேன். அதற்கேற்ப நாம் அனைவரும் ஒன்றிணைந்து 20வது திருத்தத்தை ரத்து செய்து 19வது திருத்தத்தின் கீழ் இதனை விட சிறந்த சூழலை உருவாக்குவோம். முழு பாராளுமன்றமும் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுப்போம் என தெரிவித்தார். கெரவலப்பட்டிய யுகநரவிய மின்னுற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கையில் அரசாங்கம் கச்சாத்திடவில்லை என அமைச்சர் ஜெயல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கெரவலப்பட்டிய யுகநரவிய மின்னுற்பத்தி நிலையத்தின் பங்கு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்காக இதுவரை எந்தவொரு உடன்படிக்கையும் கச்சாத்திடப்படவில்லை என வெளிவுகார அமைச்சர் ஜெயல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கிரமலப்பட்டிய மின்னுற்பத்தி நிலையத்தின் ஒரு பங்கை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிரமலப்பட்டிய யுகதரவிய மின்னுற்பத்தி நிலையத்தின் பங்கு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவது தொடர்பாக இதுவரை இறுதி தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் அது தொடர்பில் இரு தரப்பினருக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு பொருத்தமான ஆரோக்கியமான தீர்மானத்தையே அரசாங்கம் இறுதியில் முன்னெடுக்கும். அத்துடன் இந்திய விளைவுகார செயலாளர் கடந்த வாரம் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வந்து சென்று விட்டார். அவரின் விஜயம் தொடர்பாக பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. அவர் எந்தவித அழுத்தத்தையும் இலங்கை அரசாங்கத்திற்கு பிரயோகிக்கவில்லை. குறிப்பாக 13வது திருத்தம் தொடர்பாகவோ திருகோணமலை எண்ணெய் குதங்கள் தொடர்பாகவோ எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை. அத்துடன் அவருடைய விஜயம் குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது ஒன்று அல்ல.
அழுத்தம் பிரயோகிக்க வரவில்லை என்பதனை நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் தேவன் தியாகராஜா வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்றுள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான ஜீவன் தியாகராஜா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் தனது ராஜினாமா கடிதத்தினை கையளித்துள்ளார். எதிர்வரும் வாரத்திற்குள் வடமாகாண ஆளுநராக கடமைகளை ஜீவன் தியாகராஜா பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் படிப்புரைக்கு அமைவாக ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசந்திர தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினராக செயற்பட்டுக் கொண்டிருந்த ஜீவன் தியாகராஜாவை அப்பதவியில் இருந்து ராஜினாமா செய்யுமாறு கூறிய கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அந்த கடிதத்தில் வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநர் நியமனம் தொடர்பான விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் இறுதியாக பங்கேற்ற ஜீவன் தியாகராஜா தற்போது தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர் விரைவில் வடக்கு மாகாண ஆளுநருக்கான பொறுப்பை ஏற்பார் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. அரசாங்கத்தினுள் காணப்படும் குழப்ப நிலையை மறைக்க ஐக்கிய மக்கள் சக்தி பிளவுபட்டுள்ளதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திகபத்ரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவித சுறாகள் விவரத்தக்கீரியமே முதல் அரசாங்கம் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் போது மதுபான சாலைகளை திறக்க நடவடிக்கை எடுத்தது. பணமுழைக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அதன் அடுத்த கட்ட செயற்பாடாக பல்பொருள் அங்காடிகளினுள் விற்கப்படும் மதுபானத்திற்கான அனுமதி பத்திரத்தை துரிதமாக வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது. அதே போல் அடுத்த தேர்தலின் போது இந்த அரசாங்கத்தினால் நிலைத்திருக்க முடியாத நிலை ஏற்படும். அதனை மூடி மறைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியினுள் குழப்ப நிலை காணப்படுவதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்தாக பிளவுபடும் என கூறினர். அரசாங்கம் தமது இயலாமையை மூடி மறைப்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்ப நிலை காணப்படுவதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. சமகி ஜனபல வேகியத்துல நெத்தி அற்புத மவா பால நெத்தி மில்லோ மவா பால பௌகி தவசத்துல சமகி ஜனபல வேகிய பகாட்ட கடை இயலா இவகையும் சமகி ஜனபல வேகிய பக்ஷே நாட்டின் மீதான நம்பிக்கை இழக்க வேண்டிய நிலை வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மாதத்தரவ தெரிவித்துள்ளார். முறையற்ற முகாமைத்துவத்தின் காரணமாக சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டின் மீதான நம்பிக்கை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மாதப்பெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதக்ஷ ராஜ்ய கலமனாக்கரணிய நிசா இவகையும் ரட்டைய பிரஷ்ன வலட்ட கண்ண தீந்துவலட்ட பிற சூதானமாக விடானே ஒகை தீந்துகண்ணா அரசாங்கத்தின் முறையற்ற முகாமைத்துவத்தின் காரணமாக நாடு பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது. இந்த முறையற்ற நிர்வாகத்தின் காரணமாக சரியான முடிவொன்றை எடுக்க முடியாத அரசாங்கமாக உள்ளது. அதே போல் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டால் அந்த தீர்மானத்தின் பிரதிபலன் எதுவாக இருக்கும் என்பதற்கான திட்டம் ஒன்று அரசாங்கத்திடம் இல்லை. அதே போல் வியத்மகவினை காட்டி ஆட்சிக்கு வந்தாலும் அரசாங்கம் அந்த கொள்கைகளை பின்பற்றுவதாகவும் தெரியவில்லை. அதன் காரணமாக நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்றமைக்கு ஏதுவான தீர்வும் அரசாங்கத்திடமில்லை. மக்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது சர்வதேசத்தின் மத்தியில் எமது நாட்டின் மீதான நம்பிக்கை அற்றுப்போயுள்ளது. அதன் காரணமாக கடன்களை ஏனும் பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நாட்டிற்குள் வருவதில்லை. அவசரகால சட்டமூலத்தை ரத்து செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. அவசரகால சட்ட வர்த்தமாரியை நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷதி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
हाल मिल पालने अरसी विलय कट्टुपड़त्त आना तोमानी अंगंत अत्यावश्य पंडी अट्ठाई अर्तमानी अट्ठाई अल मनि उमे सर्तमानी अलियाद सर्वदेश नोड़ वनक्कम।